வணக்கம் மாணவ செல்வங்களே, இன்றைக்கு சிறிய உருவம் பெரிய உலகம் என்ற தலைப்பில் உள்ள ஒரு கற்பனை கதையை பார்க்க போகிறோம். கற்பனை என்றால் என்ன? நாமெல்லாம் மனிதர்கள். மனிதர்களாகிய நாம் வந்து எறும்புகளாக மாற முடியுமா? தேனீக்களாக மாற முடியுமா? மீன்களாக மாற முடியுமா? முடியாதுல்ல. அதனால் அந்த எறும்பா ஆனது மாதிரி இந்த குட்டி பாப்பா கற்பனை பண்ணிக்கிட்டு ஒரு கதை சொல்கிறான். அதுதான் கற்பனை கதை. சரி, இந்த குட்டி பாப்பா பேர் கண்மணி. இந்த குட்டி பாப்பா என்ன பண்ணுறாங்க, உங்களைப் போலவே இரண்டாம் வகுப்பு படிக்கக்கூடிய ஒரு மாணவி. அவங்க வீட்டு பக்கத்தில் ஒரு மரம் இருக்குது. அந்த மரத்து பக்கத்தில் ஒரு எறும்பு புற்று இருக்குது. நமக்கெல்லாம் வீடு சொல்கிறோம்ல, நம்ம வாழக்கூடிய இடத்த. ஆனால் எறும்புகள் வாழக்கூடிய இடத்த புற்றுன்னு சொல்லுவோம். சரி, இங்கே இவ என்ன பேசுகிறான்னு கேட்போமா? ஓ குட்டி எறும்பே, உன்னை விட பெரிய அரிசியை எப்படி தூக்கி செல்கிறாய் அப்படின்னு கேட்குறா. எறும்பு போகும்போது நீங்கள் பார்த்துருக்கிறீங்களா, வரிசையாக போகும். அது கையில் எதையாவது தூக்கிக்கிட்டு போகும். பார்த்துருக்கீங்களா, அரிசி, இனிப்பு பொருள் ஏதாவது கீழே நம்ம சிந்திட்டோன்னா அது மாவு என்ன இருந்தாலும் என்ன செய்யும், அப்படியே தூக்கிட்டு போகும். சும்மா இருக்குமா, எந்த எறும்பாவது சும்மா இருக்கும்போது நீங்கள் பார்த்துருக்கீங்களா? இல்லை, உழைத்து கொண்டே இருக்கும். அடுத்து பாருங்கள் அவள் என்ன சொல்கிறான்னு. அடடே, பார்த்து கொண்டு இருக்கும்போதே உள்ளே சென்று விட்டாயே. இவள் பார்த்துட்ருக்கும்போதே அந்த புத்துக்குள்ளே எறும்புகள்லாம் போயிடுச்சு. நானும் உன்னை போல் சிறியதாக இருந்தால் உன்னுடனேயே வந்திருப்பேனே என்றாள் கண்மணி. நானும், நான் பெரிய பிள்ளையாக இருக்கிறேனே, நானும் உன்னை மாதிரி குட்டி எறும்பாக இருந்தால் அந்த எறும்பு புத்துக்குள்ளே வந்திருப்பேன். இப்போ என்னால் அந்த புத்துக்குள்ளே வர முடியாது, ஏன்னா நான் பெரிய உருவமாக இருக்கிறேன், புற்றுனுடைய அந்த நுழைவாயில் வந்து சின்னதாக இருக்குது அப்படின்னு சொல்கிறான். அடுத்த படத்தில் பாருங்கள். சட்டென்று அவளுடைய உடல் அதிர்ந்தது, உருவம் சிறியதாகிவிட்டது. இப்போ அவள் அப்படி நினச்ச உடனே அவளுடைய உடல் அதிர்ந்து எறும்பு மாதிரியே சின்ன உருவமாயிருச்சு. சுற்றிலும் பார்த்தாள், எறும்பின் அளவுக்கு தானும் சிறியதாகி இருப்பதை கண்டு வியப்படைந்தாள். அப்படி சுற்றி சுற்றி பார்க்குறா, ஐயோ என்னுடைய உருவமும் சின்னதாக மாறிடுச்சு எறும்பு போலவே அப்படின்னு சொல்லி வியப்பு ஆச்சரியத்தோடு பார்க்குறா. எறும்பு நுழைந்த புற்றுக்குள் இறங்க முயற்சி செய்தாள், தடுமாறினாள், பொத்தென்று புற்றுக்குள் விழுந்தாள். இப்போ என்ன செய்கிறா, அந்த எறும்பு புற்றுக்குள்ளே அவளும் போக முயற்சி பண்ணி என்ன செய்கிறா, பொத்துன்னு உள்ளே விழுந்துட்டா. ஏன்னா அவள் முன்ன பின்ன அந்த புற்றுக்குள்ளே போனது இல்லையா, அதனால். இந்த புற்றுக்குள் இத்தனை அறைகளா? எறும்புகளின் சேமிப்பை கண்டால் எறும்பு புற்றுக்குள் அங்கும் இங்கும் சென்று பார்த்தாள். அந்த புற்றுக்குள்ளே போய் பார்க்குறா, அங்கங்கே போய் பார்க்குறா. அப்படியே ரூம் ரூமாக இருக்குது, அரை அறையாக இருக்குது. நிறைய உணவுப் பொருட்களை சேமித்து வைத்திருக்குது. எறும்பு என்ன பண்ணும், கோடை காலத்தில் உணவுப் பொருட்களை எல்லாம் சேமித்து வைத்து கொள்ளும். எப்பொழுதும் சுறுசுறுப்பாக இருந்து உணவுப் பொருளை சேமித்து வச்சுக்கிட்டே இருக்கும். மழைக்காலத்தில் அதனால் என்ன செய்ய முடியாது, வெளியே போய் உணவு தேட முடியாது. அதனால் கோடை காலத்திலேயே உணவுப் பொருட்களை எல்லாம் சேமித்து வைத்து கொள்ளும். அடுத்து என்ன சொல்கிறான்னு பாருங்கள். வியப்பு குறையாமல் புற்றை விட்டு வெளியே வந்தாள், அருகில் இருந்த மரத்தடியில் அமர்ந்தாள். இப்போ அவள் ரொம்ப ஆச்சரியம் அவருக்கு, அவளுக்கு வியப்பு குறையாமல் அப்படி மேலே வந்துட்டாள். மேலே வந்து அப்படி மரத்தடியில் வந்து உட்கார்ந்துருக்குறாள். அடுத்து என்ன பண்ணுறான்னு பாருங்கள். மரத்தின் மேலே ஒரு தேன்கூடு இருந்தது. மரத்துக்கு மேலே பார்க்குறா, அங்கே ஒரு தேன்கூடு இருக்குது. தேனீக்கள் எப்படி கூடு கட்டுகின்றன, தேனை சிந்தாமல் எப்படி சேமிக்கின்றன, அதையும் பார்க்க வேண்டுமே என்று நினைத்தாள். அப்போ என்ன நினைக்கிறா, தேனீக்கள்லாம் எப்படி கூடு கட்டுது, தேன் கூடு எப்படி கட்டுது, அந்த தேனீக்களெல்லாம்
தேனை எப்படி சிந்தாமல் சேமிக்குது இதையும் பார்க்கணுமே, எறும்பு புற்றை பார்த்தாச்சு தேன் குட்டையும் பார்க்கணுமே அப்படின்னு நினைக்கிறா. உடனே அவளுக்கு சிறகுகள் முளைத்தன. அவ அப்படி நினச்ச உடனே, அவள் இப்போ ஏற்கனவே எறும்பு மாதிரி குட்டியாக தான் இருக்கிறா, அப்படியே அவளுக்கு பின்னாடி சிறகுகள், அந்த தேனீக்களுக்கு மாதிரி சிறகுகள் முளைச்சிட்டு, ஊய் மகிழ்ச்சியில் கத்தினாள். சந்தோஷப்பட்டா நம்ம என்ன செய்வோம், அப்படி கத்துவோம்ல, அதே மாதிரி ஊய்னு மகிழ்ச்சியில் கத்துறா. பறந்து சென்று தேன் கூட்டுக்குள் புகுந்தாள். இப்போ அவளுக்கு என்ன செஞ்சிட்டு, சிறகு முளைச்சிட்டுல, பறந்து தேன் கூட்டுக்குள்ளே போகிறா. அடுத்த படத்தில் பார்ப்போம். பலவகை தேனீக்களை ஆர்வமாக பார்த்தாள். அங்கே நிறைய தேனீக்கள் இருக்குது, தேனீக்களில் நிறைய வகைகள் இருக்குது. ராணி தேனி, ராஜா தேனி, வேலைக்கார தேனீக்கள் அப்படின்னு சொல்லி நிறைய தேனீக்கள் இருக்குது. எல்லா தேனீக்களும் எப்படி இருக்குதுன்னு அப்படி ஆச்சரியத்தோடு ஆர்வமாக பார்க்குறா. இவ்வளவு சிறிய தேனி இத்தனை வேலைகள் செய்கிறதா, வியப்பு தாளவில்லை. எவ்வளவு சின்ன தேனியாக இருக்குது, இது எவ்வளவு வேலை பாருங்கள், கூடுலாம் அழகாக ஒன்று போல் கட்டியிருக்குது பாருங்கள் கூடு, இவ்வளவு வேலையா அப்படின்னு சொல்லி பார்க்குறா. அப்படியே அந்த கூட்டுக்குள்ளெல்லாம், அந்த குட்டி குட்டி அரையறையாக இருக்குல்ல, அதுக்குள்ளெல்லாம் தேனை வந்து சேமித்து வைக்குது. பல்லாயிரக்கணக்கான மைல்கள் போய் என்ன செய்யும், நிறைய பூக்களை தேடி அங்கேருந்து அந்த தேனெல்லாம் எடுத்துகிட்டு வந்து இந்த தேன் கூட்டில் சேமித்து வைக்குது. தேனீக்களும் ரொம்ப சுறுசுறுப்பாக இருக்கும், எப்போதும் சோம்பேறித்தனமாக படுத்தே இருக்காது, சோம்பேறித்தனமாக உட்கார்ந்தே இருக்காது, ஏதாவது வேலை செஞ்சுக்கிட்டே இருக்கும். தேன் கூட்டை விட்டு வரவே மனமில்லை, தயங்கியபடியே வெளியே வந்தாள். தேன் கூட்டையும் பார்த்தாச்சு, இந்த தேன் கூட்டை போட்டு விட்டு வரவே மனசில்லை, ஆனாலும் எப்படினாலும் நம்ம வெளியே வரணும்ல அப்படின்னு சொல்லி வெளியே வந்துட்டா. அடுத்த படத்தில் பாருங்கள். மரக்கிளையில் அமர்ந்தாள். மரக்கிளையில் போய் உட்கார்ந்துருக்குறா. அப்போ ஏன்னா இப்போ அவளுக்கு இறக்கை சிறகு இருக்குல்ல, அதனால் மேலே போய் உட்கார்ந்துட்டா மரத்தில். கீழே அழகான நீரோடை, பக்கத்தில் தண்ணி போயிட்டுருக்கக்கூடிய ஒரு நீரோடை இருக்குது, அதில் மீன்கள் நீந்துவதை பார்த்தாள். மீன்கள்லாம் அழகாக நீந்திக்கிட்டு இருக்குது. மீன்களைப் போல நீந்த வேண்டுமென்று ஆசை வந்தது. மீன் மாதிரியே நாமளும் என்ன செய்யணும், நீந்தணும்னு சொல்லி அவளுக்கு ஆசை வந்தது. அடுத்து என்ன நடந்திருக்கும் கதையை தொடர்ந்து நீங்கள் தான் சொல்லணும், உங்கள் அம்மாட்ட அல்லது அப்பாட்ட அல்லது தாத்தா பாட்டிகிட்ட வேறு என்ன நடந்திருக்கும். நான் ஒன்று சொல்லட்டா, இவா இப்படி நினச்ச உடனே அந்த சிறகுகள் கீழே விழுந்திருக்கலாம், இவா திருப்பி மீண்டும் பழைய என்ன செஞ்சிட்டா மனுஷியாக வந்துட்டா, இப்போ நாமக்கு என்ன செய்யலாம், நீரில் நீந்தலான்ல மீன் மாதிரி, அது மாதிரி இவளுக்கு நீந்த தெரியலைன்னா அவங்க அப்பாவை கூட்டிகிட்டு போய் எனக்கு நீச்சல் கற்றுக் கொடுங்க அப்படின்னு சொல்லி இவ என்ன செஞ்சுருக்கலாம், கேட்டிருக்கலாம், வேறு என்னென்ன நடந்திருக்கலாம். நீங்கள் தான் இதை என்ன செய்யணும், உங்கள் கற்பனையில் இந்த கதையை தொடர்ந்து சொல்லணும். இந்த கதை உங்களுக்கு பிடிச்சிருக்குதா? நன்றி.